பார்மானி நல்லா வந்து என்னது பாயில் ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து குக்கு வித் இஸ்மாயில்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போடுறேன். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து நான் ஒரு டிஷ்ஷு வாங்கினேன், ஒரு டிஷ் இல்லை ஒரு திங்ஸ் வாங்கினேன். அது வந்து இந்த சென்னை ஸ்டைலில் வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு டிஷ்ஷு தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் யூடியூப்பில் அந்த மரவள்ளி டிஷ்ஷுன்னு சொல்லி போட்டு பார்த்தேன். நான் பண்ண மாதிரி ஒரு டிஷ் இது வரைக்கும் யூடியூப்லேயே வரல. ஸோ யூடியூப் ரெக்கார்டில் வந்து இதை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி அந்த மரவள்ளி கிழங்கு அதை வாங்கி இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹாய், அவ்வளோதான், குக்கிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து நான் சொன்னேன், இதுக்கு வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் தேவையில்லை. ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும், பெரிய வெங்காயம் கூட தேவையில்லை, சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு இருந்தால் போதும். இந்த டிஷ்ஷே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அந்த மாதிரி டிஷ் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவைன்னா ஆயிலை ஊற்றிட்டு பண்ணிட்டே லைவ்ல எப்படி பண்ணுறதுன்னு மக்களே ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் பேசிக்கிட்டே சரி பிளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா. ஃபோனை கட்டும் பண்ண முடியாது, பிளாக் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ ஃபோன் பேசிக்கிட்டே பிளாக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறோம். ஓகேவா? குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆகும், ஆயில் ஊற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். கடல் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எஸ், அவ்வளோதான். நம்மள்கிட்ட வந்து பட்டை கிராமம் தான் ஆச்சு, ஏலக்காய் கிராமம் தான் இருக்குது, பட்டை இல்லை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அப்படியே ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஒரு ஹாஃப் ஆனியன் போட்டுக்கலாம். பாருங்க, ஆனியன் நல்லா வந்து என்னது பாயில் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். எஸ், ஆக்சுவலாக நான்வெஜ் சேர்த்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக போடணும். இப்போ நம்ம வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு கரண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே போதும். எஸ், நெக்ஸ்ட் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகவும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து தேங்காய் வேணும். நான் வந்து கரெக்டாக அரை கிலோ கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கிலோ கிழங்குக்கு அரை பாதி தேங்காய் போட்டால் போதும். இந்த தேங்காவை போட்டு நல்லா ஒரு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து அரைக்க. இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து தேங்காவை அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக, ஓகேவா? ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, சின்ன ஸ்பூனு. ஆக்சுவலி இப்போ நான் வந்து என்ன சேர்க்குறேன்னா பட்டை கிராமம், அதாவது கரம் மசாலா போட்டுறேன். ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங்லேயே கிராம் ஏலக்காய் போட்ட பட்டை போடல. ஸோ பட் அதனால பட்டை கிராம் பவுடர் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு கால் வாசம். நெக்ஸ்ட் நீங்கள் அது கூட லைட்டாக சீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மல்லி பவுடர் லைட்டாக ஒரு மூக்கு பொடி அளவு அதுலேயே போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்ல கலராக வந்திருக்கு. இப்போ லைட்டாக மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ வந்து மஞ்சள் பவுடரும் போட்டாச்சு, மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. இப்போ இந்த கப்பக்கிழங்கு அட்லீஸ் மரவள்ளி கிழங்கு இந்தந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு உள்ளே போட்டோம். நெக்ஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை போட்டு நல்லா கிண்டிட்டோம், லைட்டாக கிண்டி விட்டுட்டு ரொம்ப சூடிய தெரியவேணும். லைட்டாக போட்டு அந்த மரவள்ளி கிழங்கு கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே ஊற்றிடலாம். நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கூட நல்லா கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மரவள்ளி கிழங்கு ஃபுல்லாக நல்லா உள்ள டிப் ஆகணும், அதாவது முங்கணும், அந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும். இல்லை அதை காட்டி கொஞ்சம் அதிகமாகவும் வைக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த டிஷ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, யார் வேணாலும் சாப்பிடலாம், இந்த ஏஜ் தான் சாப்பிடணும்னு இல்லை. இதில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, அதனால் சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் ப்ரௌசிங்கில் படித்தேன். அப்புறம் இதில் வந்து நான் எதுவுமே கிடையாதுங்க, உப்பு லைட்டாக இருக்குது, உரப்பு எதுவுமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் உரப்பு சாப்பிட்ணும் போல இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் சின்ன ஸ்பூனில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இருந்தால் உரப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
நான் உரப்பு சாப்பிடுவேன், உரப்பு இல்லாம அதனால நான் ஒரு ஹாஃப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உரப்பு. மூடி வச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த எண்ணெய் பக்கத்துலேயே வச்சு குக் பண்ணுறதுனால நான் ஒன்றும் இந்த எண்ணெய்க்கு வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணல. சரி, நான் வந்து சும்மா வச்சுட்டேன், ப்ரொமோஷன் நினச்சிட்டாதீங்க. உடனே யூடியூப்ல எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க, ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ காசு வருதுன்னு க்வெஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க லைவ். இதெல்லாம் வந்தால் ஸோ தெளிவாக சொல்லியிருந்தேன், பக்கத்தில் வச்சு குக் பண்ணுறதுனால இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இந்த எண்ணெய்க்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தம் இல்லை. அவ்வளோ. ஆக்சுவலாக மரவள்ளிக்கிழங்கு இல்லை கப்பக்கிழங்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் ஆச்சுன்னா விசில் கம்மி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் டஃப் இருந்ததுன்னா ஒரு விசிட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண, தொழுதுட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் வித் இஸ்மைல் பண்ணலாம். தொழுகிறதுக்கு முன்னாடி குக் வித் இஸ்மைல், ஆஃப்டர் டேஸ்ட் வித் இஸ்மைல். தொழுதுட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக நம்ம அவன் வாங்கி வச்சுருக்கோம். இனிமேல் நான் அவன்லேயே நிறையா விளாக் பண்ணலான் இருக்கேன். பாப்கார்ன் சிக்கன், கேஎஃப்சி சிக்கன் நிறையா ட்ரை பண்ணலான் இருக்கேன். தொழுதுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோ நமக்குள்ளே மூணு விசில் வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த விசில் அடங்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எப்படி குக்கிங் பண்ணுறீங்க, குக்கிங் பண்ணுறீங்க யூடியூப் பார்த்து பண்ணுவீங்களான்ட்டு. ஆக்சுவலாக நான் யூடியூப் பார்த்துலாம் பண்ணவே மாட்டேன், எனக்கு குக்கிங் நல்லா தெரியும். அது இல்லாமல் ஏதாச்சும் இடையில டவுட் இருந்துச்சுன்னா நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்படி தான் எனக்கு குக்கிங் தெரியும். ஸோ விசில் அடங்கட்டும் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். கண்டிப்பா அந்த டிஷ்ஷை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டேன், கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல வயிறு ஃபில்லிங் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். நீங்க டின்னர் சாப்பிட கடையும் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் ஐக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த டிஷ்ஷை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு கீழே கமெண்ட்ல போட்டே ஆகும்.